வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கடை தெரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் டிநகர் பீமா ஜுவல்லர்ஸ்லேருந்து கோல்டு வாட்ச் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கௌண்ட்டையும் டேப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். கோல்டு வாட்ச் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு தனி பிரியம் இருக்க தான் செய்யுது. இன்றைக்கி நான் காமிக்கக்கூடிய கோல்டு வாட்சஸ் எல்லாத்துலேயுமே டயலில் மட்டும் அவங்க பிராண்டட் டயல் வச்சுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே இவங்க ஸ்ட்ராப்பை சேஞ்ச் பண்ணிவிட்டு கோல்டு ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. அதுவும் நிறையா டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா டபுள் லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் லாக்கும் அதுக்கடுத்தது கீழே ஒரு செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம வந்து அவசரத்தில் கழட்டினா கூட அந்த வாட்ச் வந்து கீழே விழாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தவறிடக்கூடாதுங்கிறதுக்காக இது ஒரு நல்ல விஷயமாக எனக்கு தோணுச்சு. இந்த கோல்டு வாட்ச்க்கு வந்துட்டு கிராமை பொறுத்து தான் வந்து நமக்கு காஸ்ட் டிசைட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டயலுக்கு உண்டான காஸ்ட் நமக்கு செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த செயினுமே கோல்டில் செஞ்சது தான். ஸோ அந்த கோல்டு செயின் எப்படி நான் கழட்டுறேன்றது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எவ்வளோ சேஃபாக இருக்குங்கிறது நமக்கு இதுலேருந்தே தெரிய வருது. அடுத்து நான் காமிக்கிற இந்த டிசைன்லையும் நான் ரொம்ப அழகாக ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ், அதுவும் டயலில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். டயல் மட்டும் இல்லை, ஸ்ட்ராப்புமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். நான் சொல்லியிருந்த மாதிரி டயல் வந்து பிராண்டட் டயல் அப்படிங்கிறதுனால அந்த பிராண்டுடைய ப்ரைஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து டேக்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்ச்க்கு அது 3500 ருபீஸ் அரவுண்ட் வருது. ஒவ்வொரு வாட்ச்க்கும் அது டிஃபர் ஆகும். லைக் ஒரு சிம்பிளாக நார்மல் வாட்ச் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ரைஸ், இல்லை ரொம்ப கிராண்டான வாட்ச் ஒரு டைட்டன் ராகாலேயே ரொம்ப ஹை ரேஞ்ச் வாட்ச்னா அதுக்கு டிஃபரெண்டான பிரைஸ் இருக்கும். ஸோ நம்ம எந்த மாதிரி சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் டிஃபர் ஆகும். இப்போ நான் சொன்ன டயல் ப்ரைஸ் தவிர வாட்சில் ஸ்ட்ராப் அண்ட் செயின் இருக்கு இல்லையா, அந்த கோல்டு வெயிட்டுக்குரிய ப்ரைஸை நம்ம செப்பரேட்டாக பே பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப அழகான ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு வாட்ச் தான். அதில் மயில் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக அழகாக இருக்குது. அதுவும் அந்த பிளாக் டயல் வந்தாலே பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம பார்த்துட்ருக்க இந்த டிசைனும் கிட்டத்தட்ட ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் வரக்கூடியது தான். இன்ஃபேக்ட் இந்த டயல் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு மாதிரி கிளாசிக் லுக்கை க்ரியேட் பண்ணுது. அந்த காலத்தில் இந்த ஸ்கொயர்லாம் பயங்கர ஃபேமஸாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிசைனாக இருக்குது. இந்த வாட்ச் ஸ்ட்ராப்போட வெயிட் 18.5 கிராம்ஸ் வருது. அண்ட் டயலோட பிரைஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டேக்ல அங்கங்கே காமிச்சிருக்கேன், நீங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க இந்த வாட்ச் ஒரு ஓவல் ஷேப் டயல் வந்து அதுலேயும் டேட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ராப்பில் உள்ள டிசைன் ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைனாகவும் பின்னாடி திருப்பும்போது ரொம்ப ஃபேன்சியான டிசைனாகவும் ட்ரெண்டி கம் ட்ரெடிஷ்னலாக மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபியூஷனாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் இந்த வாட்ச்மே ஃபேன்சி கம் ட்ரெடிஷ்னல் ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி வரக்கூடியது தான். ரொம்ப அழகாக ரவுண்ட் ஷேப்பில் டயல் கொடுத்துருக்காங்க. இதோடைய வெயிட் 21.4 கிராம்ஸ் வருது. இது எல்லாமே ரொம்ப ஃபேன்சியாகவும் இருக்குது, அதே சமயத்தில் ரொம்ப நல்ல ஒரு எலகண்ட் லுக்கை க்ரியேட் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது. எத்தனை பேருக்கு கோல்டு வாட்ச்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி கோல்டு வாட்ச் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணுன்ற ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் கோல்டு சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணால் வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்குமோ, அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஸ்கீமில் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் கோல்டு வாட்சும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இவங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், ஷாப் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா இவங்க உங்களுக்கு கிளியராக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வேலை நீங்கள் ஒரே ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் தேடி இந்த ஷாப்புக்கு வரப்போறீங்கன்னா ஒரு தரம் அவங்களுடைய ஷாப் நம்பருக்கு கால் பண்ணி அந்த ப்ராடக்ட்டோட அவைலபிலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு, கூடவே இப்போ ஏதாவது கரண்ட் ஆஃபர்ஸ் இருக்கா, மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோங்கிற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் டைம் சேவிங்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் உங்கள் பட்ஜெட்டை பிளான் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாப்புடைய மற்ற கலெக்ஷன்ஸ் அதாவது நெக்லஸ், ஹாரம், பேங்கிள்ஸ்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் நான் மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணவங்களுக்கு நான் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கௌண்ட்டையும் டேப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.